கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சியில் முழு ஊரடங்கிற்கு மக்கள் அளித்து வரும் ஒத்துழைப்பை நமது செய்தியாளர் நெப்போலியன் தந்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கொரோனா நோய் பரவலின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் தினமும் இரவு நேர ஊரடங்கை தமிழக அரசானது பிறப்பித்திருக்கிறது. கடந்த வாரம் முதல் வாரம் என்பதால் ஒரு சிலர் மட்டும் வெளியே வரக்கூடிய ஒரு நிகழ்வானது இருந்தது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சி மத்திய பேருந்து நிலையம் என்பது பல்வேறு ஊர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம். ஒரு சிலர் மட்டுமே கடந்த வாரம் வந்த நிலையில் காவல்துறையினர் இது முதல் வார ஊரடங்கு என்பதால் நீங்கள் அடிப்படை காரணமின்றி வரக்கூடாது என்கிற விஷயத்தை அறிவுறுத்தலாக செய்திருந்தார்கள். ஆனால் இந்த வாரம் மக்கள் முழுவதுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கிற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று காணும் பொங்கல் இருந்தபோதும் கூட மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தே இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும். இந்த மத்திய பேருந்து நிலையம் முழுவதுமே எந்த விதமான மக்கள் கூட்டமும் இன்றி தற்போது வெறிச்சோடி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளும் இதே போல்தான் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் கூட பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அது கண்டிப்பாக சாத்தியமில்லை. எனவே ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கில் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மற்ற நாட்களிலும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய திருவிழாக்கள் போன்ற வைபவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் கூட்டங்களை தவிர்க்க வேண்டும். தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்கு முகக்கவசங்களை அணிய வேண்டும். மேலும் சமூக இடைவெளியை பின்பற்றி மக்கள் பயணிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தொடர்ந்து தமிழக அரசு நமக்கு அறிவுறுத்தி வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதேபோல் கடந்த 6ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை அடிப்படை காரணங்களின்றி வெளியே வந்த நபர்கள் 3,250 நபர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுகிறது. காவல்துறையினரும் தொடர்ந்து தங்களுடைய அறிவுறுத்தல்களை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். இதேபோல் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தாண்டி இதுவரை 8 லட்சம் வரை அபராத தொகையும் வசூலிக்கப்பட்டுகிறது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையின் போது ஊரடங்கின் போது திறந்து வைத்திருந்த கடைகள் மீது 4 கடைகள் மீது அபராதங்களும் செலுத்தியிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இந்த கொரோனா பரவிலிருந்து முழுமையாக அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமென்றால் இந்த முகக்கவசங்களை அணிய வேண்டும். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்தை தொடர்ந்து பிரதானப்படுத்தி வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 2 வாரம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறையை அறிவுறுத்தல் செய்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் முகக்கவசத்தை கட்டாயமாக அணிந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி வருகிறார்கள். திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் நெப்போலியன், நியூஸ் 7 தமிழ்.